ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா, ஸோ நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ரீடிங், ஸ்பாட்டிங் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ரீடிங் அண்ட் பீரியட் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இருந்தாலும் கூட, ஸோ எங்களுக்கு வந்து பீரியட் ஆகி 1 வீக்கில் வந்து ப்ளீடிங் ஆகுது, இது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதே மாதிரி ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா கூட எங்களுக்கு ப்ளீட் ஆகுது, இது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறது இம்ப்ளான்டேஷன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான 3 முக்கியமான அறிகுறிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஃபைன் பண்ணிக்க எப்படி ஈஸியாக ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ அதோடும் கூட ஒரு டவுட் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கும்போது ப்ரெக்னன்சி செக் பண்ணலாமா, செக் பண்ணால் ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல பார்க்கக்கூடியது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கும்போது ப்ரெக்னன்சி செக் பண்ணலாமா அப்படின்ற டவுட் இருக்கு. ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கும்போது ரிசல்ட் வந்து உங்களுக்கு எப்படி, மேபி வந்து உங்களுக்கு நெகட்டிவ் அப்படி. இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நடக்கும் போது ப்ரெக்னன்சி செக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணுங்க. ஸோ மேபி எங்கள் ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் அப்படின்றது காட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நடக்கும் போது நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு ரிசல்ட் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு இந்த ப்ளீடிங் எல்லாம் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணுறது நல்லது. இப்போ நிறைய பேருக்கு இதில் இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 1ஆம் தேதி பீரியட் ஆகுது அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ வந்து ஆஃப்டர் 14th day வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கும். ஸோ ஓவுலேஷனுக்கு அப்புறம் 2 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகி இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாச்சும் சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு வெளியாகும். ஸோ நிறைய பேருக்கு இந்த இடத்துல இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது ஏற்படுது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா 10ல் 1-2 பேருக்கு ஒருத்தருக்கு தான் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ எல்லாருக்கும் இது நடக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது நிறைய ப்ளீட் ஆகாது, அதாவது ஓவர் ஃப்ளோவாக இருக்காது. அந்த ஃப்ளோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ட்ராப்பாக தான் இருக்கும். ஸோ வந்து சொட்டு சொட்டாக சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் ரொம்ப நாள் வரை கூட இருக்காது, ஒரு 1 ஆர் 2 டேஸில் இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் என்னென்னா, இப்போ ப்ரெக்னன்சிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு அந்த பீரியட் டேட் வரும்போது நிறைய பேருக்கு பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ட்ராப்பாக வந்து அதுக்கப்புறம் ப்ளீட் வந்து ஓவராக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ஒருவேளை இது இம்ப்ளான்டேஷனாக இருக்கக்கூடாதோ அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ அதில் எந்த தப்பும் இல்லை, ஏன்னா ப்ரெக்னன்சிக்கு வெயிட் பண்ணும்போது பீரியட் ஆகிட்டுனா அந்த பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்குமே தெரியும். ஆனால் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு வந்து ப்ளீட் அதிகமாக இருந்ததுன்னா அங்கே நம்ம பீரியட் அப்படின்னு தான் அதை வச்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ப்ளீட் ரொம்ப ரொம்ப கம்மியாக 1 ஆர் 2 டேஸ்லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தான். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்னோம் இல்லையா, இப்போ பீரியட்னாலே நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு 5 டேஸ்க்கு வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு பீரியட். இதுவே வந்து இம்ப்ளான்டேஷன் பீரியட்னா 1 ஆர் 2 டேஸ்லேயே முடிஞ்சிடும். இதையும் வச்சு நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒருவேளை இம்ப்ளான்டேஷன் நடக்குது அப்படின்னா அதில் வரக்கூடிய அந்த பிளட்டோட கலர் எப்படி இருக்குன்னா ரொம்ப லைட் பிங்க் கலரில் இருக்கும். சில நேரங்களில் ரெட் அண்ட் ப்ரௌன் இந்த கலரில் கூட வரலாம். ஆனால் நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிரைட்டான ரெட்டாக இருக்காது. ஸோ நமக்கு பீரியடில் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ளீடிங்கில் இருக்கக்கூடிய அந்த பிளட்டை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குமா தான் இருக்கும். நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா அது லைட் பிங்க் கலரில் இருக்கா, நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்கா, இல்லை ப்ரௌன் கலரில் இருக்கா அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணீங்க, அதாவது இந்த 1 ஆர் 2 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி செக் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ப்ரெக்னென்ட் பாசிட்டிவ் தான் வரும். இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா உங்களுக்கு ஓவுலேஷனுக்கு அப்புறம் தான் இம்ப்ளான்டேஷன் நடக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ ஓவுலேஷன் வந்து உங்களுக்கு 14th day நடந்ததுக்கு அப்புறமா 2 வாரங்களுக்கு, இந்த மந்த் நீங்கள் பீரியட் ஆகிருப்பீங்கள்ல, நெக்ஸ்ட் மந்த்துக்கு பீரியட் ஆகிற டேட் வரும் இல்லையா, அந்த டைமில் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஏற்பட வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது நமக்கு அந்த இடத்துல வரக்கூடிய சிம்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓரளவு ப்ரெக்னன்சியோட சிம்டமோட ஒத்து போகும். அதாவது வாமிட்டிங் சென்சேஷன், ஒரு மாதிரி அடி வயிற்றுல கிராம்ஸ் வந்து இருக்கும், அடிக்கடி வந்து யூரின் போகிற மாதிரியான உணர்வுகள் வந்து இருக்கும். ஆனால் இதுவே உங்களுக்கு பீரியட் வந்து இருக்கு வரப்போகுது அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப கடுமையான வயிற்றுவலி இருக்கும், அதிகமான கிராம்ஸ் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு வலிக்கிற மாதிரி இருக்கும், கண்டினியூவாக வலிச்சுட்டே இருக்கும், நல்ல பெயினாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃப்ளோ அதிகமானதுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பீரியடாக தான் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இன்னொன்று ஒரி பண்ணாதீங்க.